உங்கள் குழந்தைய எந்த பள்ளியில் சேர்த்துறது, எந்த காலேஜில் சேர்த்துறது, எந்த படிப்பு எடுக்க வைக்கிறது, பல்வேறு கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து குழந்தைகள் வந்து அந்த இரண்டு கைகள் என்பது அவர்களுக்கு இரண்டாவது மூளை என்று சொல்வார்கள். ஏன்னா ஜப்பான் நாட்டில் பள்ளிக்கூடம் போன முதல் குழந்தைகளுக்கு இது சம்பந்தமாக என்னை நேரில் பார்த்து நீங்கள் ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீர்படட்டும் நிர்வாகம். நண்பர்களே, கல்வி சம்பந்தமான குழப்பம் இருக்கா, எஜுகேஷன் சம்பந்தமாக கன்ஃபியூஷன் இருக்கா, உங்கள் குழந்தைய எந்த பள்ளியில் சேர்த்துறது, எந்த காலேஜில் சேர்த்துறது, எந்த படிப்பு எடுக்க வைக்கிறது, எது நல்லது எது கரெக்டு எது தப்பு, கல்வின்னா என்ன, ஏன் குழந்தை படிக்க மாட்டேங்குது, படிக்கிறதுக்கு என்ன செய்ய வைக்கணும், மெமரி அதிகமாகறதுக்கு என்ன செய்யணும், ஞாபக சக்தி அதிகமாகறதுக்கு என்ன செய்யணும், எது சரியான பள்ளி எது சரியான படிப்பு, இப்படி உங்களுக்கு கல்வி சம்பந்தமான எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் இது சம்பந்தமாக என்னை நேரில் பார்த்து நீங்கள் ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு வாய்ப்பு. டிசம்பர் மாதம் 23-24 ரெண்டு நாளில் ஆழியாரில் பொள்ளாச்சி பக்கத்தில் நான் ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க, ரெண்டு நாள் வகுப்பு, ரெசிடென்சியல் கிளாஸ். அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த இரண்டு நாளில் நான் முழுமையாக அங்கே இருப்பேன், கல்வி சம்பந்தமான அனைத்து விஷயமும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் பர்சனலாகவும் எங்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தாமரை செல்வன் அப்படிங்கிறவர் குழந்தைகளுக்கு ஓரிகாமி கலை கற்றுக் கொடுப்பாரு. என் பேர் தாமரை செல்வன். நான் சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பட்டி குக்கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். காகித மடிப்பு கலைஞர் நான். ஓரிகாமி கலையை நான் கடந்த 25 ஆண்டுகளாக குழந்தைகள் மத்தியில் கொண்டு சென்றுகிட்டு இருக்கிறேன். ஜப்பான் நாட்டில் இந்த பிறந்த இந்த கலை இன்னும் ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம், ஐரோப்பிய நாடுகள்லாம் வளர்ந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஜப்பான் நாட்டில் பள்ளிக்கூடம் போன முதல் குழந்தைகளுக்கு இந்த ஓரிகாமி தான் கற்றுக் கொடுக்குறாங்க. எழுத்தும் எண்ணு இதெல்லாம் சொல்லித்தரதே இல்லை. அவங்களுக்கு கலர் பேப்பரில் மோகம் ஏற்பட்டு வடிவங்கள் அமைக்கும் போது அவர்கள் சந்தோஷமான சூழலில் தான் இவர்கள் படிப்பை கொண்டு போகிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இந்த கலை அவசியம் என்று தெரிந்து நான் இதை குழந்தைகள் மத்தியில் கொண்டு போகிறேன். நீங்கள் இப்போ இது எந்தெந்த பள்ளிகள்லையா சொல்லி கொடுத்துட்ருக்கிறீங்க? எனக்கு பல பள்ளிகளில் வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்கிற பள்ளியெல்லாம் பயன்படுத்தி இந்த கலைகள் சொல்லி கொடுக்குறேன். உதாரணமாக பிஎட் டீச்சர்ஸுங்களுக்கு கூட இந்த ட்ரைனிங்கள் நான் கொடுத்துருக்குறேன். பிஎட் டீச்சர்ஸுங்களோட இந்த பயிற்சியில் எடுத்துருக்கிறாங்க. அவங்க பயிற்சி எடுத்துகிட்டு பள்ளியில் போய் குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பலனை அவர்கள் நேரில் கண்டதாக என்னோட பல பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஐயா, இந்த ஓரிகாமி மூலமாக மூளை திறன் அதிகரிக்குது, கற்பனை வளம் அவங்களுக்கு அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. இதை பற்றின ஒரு சின்ன விளக்கமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க. குழந்தைகள் வந்து அந்த இரண்டு கைகள் என்பது அவர்களுக்கு இரண்டாவது மூளை என்று சொல்வார்கள். இந்த பிஞ்சு விரல்களிலே அவர்கள் மடிக்கிற மடிப்பு மூளைக்கு தகவல் சென்று மூளை வந்து அடுத்தடுத்து இப்படி மடி இப்படி மடி என்கின்ற தூண்டுதலின் பேரில் அவனே கற்பனை செய்து கொண்டு உருவத்தை படைக்கிறான். இது கற்பனைத்திறன் வளர்வதற்கு அவனுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இரண்டு கைகள் மூலம் செய்யும்பொழுது மூளையுடைய செல்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு அவனுக்கு படைப்பாற்றல் திறன் நினைவாற்றல் திறன் தானாகவே அவனுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஆகவே இந்த கலை அதற்கு சிறப்பாக இருக்கிறது. உங்களோட கைவண்ணத்தில் ஒரு பொருள் எங்களுக்கு செஞ்சு காட்ட முடியுமா? நிறைய பொருள் செய்வேன். நீங்கள் கேட்டதுக்கு ஒரு பொருள் செய்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். பேப்பர் எடுத்துகிட்டு சரியாக மடிக்கிறோம். மடிப்பு என்பது தான் முக்கியம். இது மடிப்பு கலைன்னு பேர், காகித மடிப்பு கலை. குழந்தைகள் பாருங்கள், இப்படி ரெண்டு கையில் பிடிச்சிட்டு தான் மடிப்பாங்க. ரெண்டு கையிலையும் வேலை செய்கிறாங்க. பாருங்கள், முதல் ஒரு தடவை ஒரே ஒரு மடிப்பு தான், அடுத்து ஒரு மடிப்பு போயிடும். இந்த மடிப்பும் அதே மாதிரி. இப்போது இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடிப்பு கொடுத்துட்டேன். ரெண்டு மடிப்பு கொடுத்துட்டு இதை பிரித்து காட்டுறேன் குழந்தைங்களுக்கு. பாருங்கள், நடுவில் ஒரு மையக்கோடு வருது. நண்பர்களை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரிகாமியில் முதல் ஒரு பக்கம் இப்படி மடிக்கிறேன். ஓரிகாமியில் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும்னு. இந்த பக்கம் மடிப்பு, இந்த பக்கம் மடிப்பு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, இரண்டும் ஒரு சேர சந்திக்குது. ஒரு சேர சந்திச்சிட்டு பிறகு இப்போது இது மாதிரி ஒரு பக்கம் அடித்தால் மறுபக்கம் அடிக்கணும் குழந்தைங்க. இப்போ இந்த பக்கம் அடித்ததை குழந்தைகளே இந்த பக்கம் அடிங்கன்னு சொல்லுவேன். அவங்க வந்து இந்த கலைகளுடைய சூத்திரம் அவங்களுக்கு தெரியும்.
நான் செய்யும் பொழுது நான் ஒரு பக்கம் அடிக்கும்போது அவங்க ரெண்டாவது பக்கம் அடிக்கி ரெடியாக நிற்புவாங்க. அதனால் அவங்களுக்கு சரியாக சுறுசுறுப்பாக செஞ்சு வச்சுருப்பாங்க, ரெண்டாவது பக்கம் மடித்து வச்சுருப்பாங்க. நான் மடிக்கிறதுக்குள்ளே அவங்க சிறைவாக மடிச்சிருவாங்க. நண்பா மடிச்சுட்டா நண்பாம்பாங்க, ரொம்ப சந்தோஷம், இது மாதிரி மடிச்சிட்றோம், இது ரொம்ப கஷ்டமான காரியம் அல்ல குழந்தைகளுக்கு. இப்போது இந்த பக்கம் ஒரு மடிப்போம், இந்த பக்கம் ஒரு மடிப்பை நான் கொடுக்குறேன். ஏன்னா உருவம் செய்வதற்கு எளிதாக இருக்கும், நம்ம உருவம் செய்வதற்காக மடிப்பு கொடுக்குறோம். இது மடிப்பு கலைங்கள் என்பது சரியாக இருக்கும். இது நேர்த்தியான கலை என்று நம்ம ஹீலர் பாஸ்கரையா சொன்னதும் இதுதான். நேர்த்தியாக மடிக்கிறோம், நேர்த்தியாக மடிச்சுட்டு நல்ல இது பண்ணுறோம். இப்படி மடிச்சிட்ட பிறகு இதை மேலே மூடிடுறோம். மேலே மூடிட்டால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மடிப்பு கோடு, இங்கே ஒரு மடிப்பு கோடு. முதல்ல இந்த மடிப்பு கோடு சரியானது. இப்போ இந்த மடிப்பு கோடில் கையை விட்டு ரெண்டாவது முறையாக அந்த மடிப்பு கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது மடிப்பு கொடுத்துட்டு ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம், இந்த பக்கம் அதே மாதிரியே ரெண்டாவது பக்கம் கிரீஸ் பண்ணிக்கிறேன். அழகாக கிரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு சதுரம் கிடைக்கிது, இந்த பக்கம் ஒரு சதுரம் கிடைக்கிது. இங்கே சொர்க்கத்துக்கு இடம் இருக்குது, இங்கேயும் சொர்க்கத்துக்கு இடம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கார்னர் அப்படியே பென் பண்ணி பக்கங்களை சமப்பக்கப்படுத்திட்டு மூளை கூர்மைப்படுத்திக்கிறேன். மூளை கூர்மைப்படுத்துன்னு சொல்லும் பொழுது குழந்தைகளாகிய நீங்களும் மூளை கூர்மையாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவேன். அதனால் குழந்தைக்கு கூர்மையாக வச்சுக்குவாங்க மூளையை. நான் செய்கிற மாதிரியே அவங்களும் மடிப்பாங்க, அழகாக மடிச்சிருவாங்க. மடித்த உடனே இது இந்த பக்கம் சொருகி விட்டுறேன், அழகாக உள்ளே போய் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பக்கங்களில் முதல்ல இணைச்சிக்கிறேன், மூளை கூர்மையாகிடுது. அங்கேருந்து நசுக்கிட்டே வந்தேன்னா இந்த சதுரத்துக்கு எண்டுக்கு வந்துடுது. இப்போது இந்த பக்கம் ஏற்கனவே மடிப்பு இருக்குது, கிரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் மடிப்பும் கிரீஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும் செய்வதற்கு. பாருங்கள், இப்போ நம்ம கையில் ஒரு அழகான பாக்ஸ் வந்துடுச்சு. நம்ம வீட்டுக்கு உரம்பரம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்கட் போட்டு அப்படி எடுத்து வச்சுட்டு நான் காஃபி கொண்டு வரேன், டீ கொண்டு வரேன்னு உள்ளே போனால் அவங்க அந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றதை விட அப்படியே இந்த எப்படி செஞ்சுருக்கிறாங்க, என்ன அழகாக இருக்குது, நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு, இது யார் செஞ்சது அப்படின்னு அவங்க கேள்வியாக இருக்குமே தவிர பிஸ்கட் சாப்பிடுவது நோக்கம் இருக்காது. நம்ம இது மாதிரி இன்னொரு பொருள் பண்ணி அதை அடுத்தடுத்த நிலைக்கு வேறு வேறு பொருளாக மாற்ற முடியுமாங்க, அந்த மாதிரி இதில் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். பாருங்கள், இந்த பேப்பரில் நாலு வித உருவங்கள் கொண்டு வருவேன். பழைய நியூஸ் பேப்பரில் ஒரே பேப்பரில் 10 தொப்பி கொண்டு வரலாம். முதல்ல நான் பேப்பரெலாம் இப்படி தான் குழந்தைகளுக்கு கொடுக்கறது. காரணம் ஏன்னா ஸ்கொயராக அவங்க கட் பண்ணணும். நிறைய குழந்தைகளுக்கு ஸ்கொயர் கட் பண்ண தெரியல. ஏன் பிஎட் டீச்சர்ஸுக்கு கூட நான் இப்போ கட் பண்ண தெரியல. நான் சொல்லி கொடுத்த பிறகு தான் அவங்களுக்கு புரியுது. இரண்டு முக்கோணம் ஒரு சதுரம் அப்படிங்கிறது அவங்க படிச்சிருக்கிறாங்க. இரண்டு முக்கோணங்களும் வரும்படி மடிங்க, மீதி இருக்கிற பேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்கிறதுக்காகத்தான் இந்த சதுரமே முதல் பாடமாக அவங்களுக்கு இருக்கும். ஓரிகாமியில் இந்த சதுரம் கட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தர முடியும். சில நேரத்தில் சதுரம் இல்லாமல் கூட நாங்கள் செய்வோம். பாருங்கள், சதுரத்தில் மையக்கோடு வந்துடுச்சு. இந்த மையக்கோட்டை ஒட்டி ஒரு ராக்கெட் மடிப்பு மடிக்கிறேன். சரியாக மடிச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும், மறுபக்கம் அதே மாதிரி செய்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் செஞ்சிட்டேன். இப்போ ரெண்டு பக்கம் ராக்கெட் மடிப்பு வந்துடுச்சு. இந்த வால் பகுதி அப்படியே பின்னோக்கி மடிக்கிறேன். பின்னோக்கி மடிச்சுட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் முன்னோக்கி திரும்பவும் முன்னோக்கி மடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு சைஸ் இருக்குது. இதை வந்து இந்த இது மேல் நோக்கி மடிக்கிறோம். ஏன்னா மடிப்புக்கலை என்பது குழந்தைகளுக்கு எல்லாமே மடிப்பின் மூலம் தான் சொல்லித்தருவேன். நான் எப்படி இருந்தாலும் செஞ்சிட்றேன், ஆனால் குழந்தைகளுக்கு மடிப்பின் மூலம் தான் கற்றுக் கொடுக்கணும், அந்த படிநிலை வரிசையாக வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மடிப்பும் காட்டுறேன். இப்படி மடித்தாச்சு, இதை அப்படியே பிரித்து இதை வெளியே இழுத்துறேன். வெளியே இழுத்த உடனே இப்போ நமக்கு ஒரு வாத்துடைய உடல்வாகு வந்துடுச்சு. வாத்துடைய உடல்வாகு வந்தோடனே இப்போ மீன் இந்த மூக்கு கொடுக்கணும். மூக்கு கொடுக்கறதுக்கு மூக்கு ஒவ்வொரு பறவைகளுக்கு பார்த்தா மூக்குகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு பறவைக்கு நீண்ட மூக்கு இருக்கும், ஒன்றுக்கு குறுகிய மூக்காக இருக்கும். இப்போ வாத்துக்கு அது தண்ணியில் போகிற அளவுக்கு அங்கே இருக்கிற புழுப்பூச்சிகளை கொத்துவதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூக்கு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வாத்து, அழகான ஒரு வாத்து நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இந்த வாத்துலேருந்து வேறு ஒரு உருவத்துக்கு அப்படியே போகலாம். நீங்கள் கேட்டது அதுதான். பாருங்கள், இந்த வாழை மட்டும் நான் பிரிச்சுட்டு, வாழை மட்டும் பிரிச்சுட்டு இங்கே கொடுத்த அதே ராக்கெட் மடிப்பை கீழே கொடுக்குறேன். ராக்கெட் மடிப்பை கீழே கொடுத்து
இந்த ஒரு பக்கம் செய்த அதே மடிப்பை மறுபக்கம் கொடுத்துட்டு இப்போ ரெண்டாக இணைச்சிக்கிறேன். இணைச்சிக்கிட்டேங்க பாரு, என்கிட்ட ஒரு புறா, ஒரு மஞ்சள் புறா வந்துடுச்சு, ஒரு பறவை வந்துடுச்சு, பறவைன்னு சொல்லலாம், ஏதோன்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த இதுலேருந்து இன்னொன்று கூட போகலாம். இப்போ இது ரெண்டாவது, இதுலேருந்து இன்னொன்று போகிறோம் பாருங்களேன். இது பாருங்கள், செஸ் குதிரை, செஸ் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை. இதுலேருந்து இன்னொன்று போகலாம். அப்படியே இந்த வால் பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இந்த மடிப்புடைய மைய பாயிண்ட்டில் ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி தான் அளவுகோலாக வச்சு அப்படியே மடித்து ரெண்டாக மடித்து இதை வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பெங்குயில் பறவை. இப்போ இதுலேருந்து இன்னொன்று போகிறோம் பாருங்கள். இதாவது மேஜிக் மாதிரியே போயிட்டே இருப்பேன் பாருங்கள். மடிச்சுட்டு குழந்தைகளுக்கு ஒரே பேப்பரில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்றேன். இதை வந்து சென்டர் பாயிண்ட்டு, இந்த முக்கோணத்தை சென்டர் பாயிண்ட்டு மடிக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டு மடிக்கும் பொழுது நல்லா இந்த இடத்துல அழுத்தம் ஜாஸ்தி ஆகிடுது. ஏன்னா இங்கே ரெண்டு பேப்பரு, இது ரெண்டு பேப்பரு, இங்கே ரெண்டு நாலு பேப்பர் இருக்குது. அழுத்தம் ஜாஸ்தி ஆனதுனால இந்த இடத்த கொஞ்சம் வணக்கணும்னு, நல்லா வணக்கணும் அப்படிப்பேன். அல்லது தாளிக்கணும்பேன். குழந்தைங்க கேட்பாங்க, எண்ணெயெல்லாம் வேணுமா கடுகெல்லாம் வேணுமான்னு கேட்பாங்க. குழந்தைங்களோட நகைச்சுவையாக தான் அப்படி செய்யணும். அதுக்காக தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். நல்லா தாளிக்கிறதுங்கிறது அந்த பேப்பரை லகுவாக பண்ணுறது. இங்கே ஒரு முடிச்சு போட்டோன்னே பறவைகள் வந்துடும் அப்படிம்பேன். உடனே குழந்தைகள் கேட்பாங்க, எத்தனை முடிச்சு நண்பா அப்படிம்பாங்க. அவங்க சந்தோஷத்தை அந்த மாதிரி, டேய் நண்பா ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒரே ஒரு முடிச்சுக்காக ஒரு பேப்பரும் உயரமாகவும் ஒரு பேப்பர் சன்னமாகவும் கீழே வச்சுக்கிறேன். இந்த உயரமாக இருக்கிற பேப்பரை சுற்றி வளைச்சி வரும். சுற்றி வளைச்ச போது நடுவில் ஹோல்ஸ் இருக்குது, துவாரம் இருக்குது. இந்த துவாரத்தின் வழியாக இதை உள்ள மெல்ல தள்ளி விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பேப்பரு இழுக்கக்கூடாது, மெல்ல அப்படி நகர்த்திக்கணும். ரெண்டு பக்கம் அப்படி நகர்த்திக்கிட்டால் இந்த இது சரி கட்டிடும். இப்போ வந்து எல்லாம் ரெண்டு பக்கம் நகர்த்திக்கிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் நாம் மூக்கு கொடுக்கணும். மூக்கு கொடுத்தோம்னா இது மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சிரமம் இருக்கும். குழந்தைங்க அதை சரி பண்ணிடுறாங்க. பெரும்பாலும் நான் தான் சிரமப்படுறேனே தவிர சொன்னவொன்னே அவன் செஞ்சு வச்சிடறான். இப்போ அது பக்கம் ஏதோ ஒரு பக்கம் மூக்கு கொடுத்துக்கணும். மூக்கு கொடுத்துக்கிட்டால் இந்த பறவை ஹேங்கிங் பேர்டு அப்படிங்கிறாங்க. இது ஹேங்கிங் பேர்டு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, நல்லா நல்லா இருக்குதுங்க ஐயா. நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க ஐயா? எனக்கு இந்த அளவுக்குலாம் செய்ய தெரியாதையா? ஒரு கப்பல் செய்வேன். கப்பல் செய்வீங்க? நான் கப்பலை விட ஓடம் செய்வேன். சரிங்க, அப்போ அந்த ஓடம் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு, ஓடம் செய்து காட்டுறேன். ரொம்ப எளிது தாங்க, பெரிய இது இல்லை. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை சதுரமாக வச்சும் செய்யலாம், நீண்ட சில செவகம் செய்யலாம். இப்போ நான் இதை கட் பண்ணாத அப்படியே செய்கிறேன். இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறோம், சரியாக மடிச்சுக்கிட்டோம். பக்கவாட்டத்தை நடுக்கோட்டுக்கு மடிக்கணும். முதல்ல இந்த காகிதக்கலை வந்து ஜப்பானில் பள்ளிக்கூடங்களில் 15 பேருக்கு மேலே சொல்லித்தர மாட்டாங்க, அதிகபட்சம் 20 பேர் தான். ஏன்னா ஆசிரியர் ஒவ்வொருடைய திறன் மேலேயும் கவனம் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க டேபிள் போட்டு டேபிளில் தான் உட்கார வச்சு நீட்டாக அது மடிப்பாங்க. நாம் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் பண்ணிடுறோம், அதனால் நாம் பண்ணிடுறோம். இப்போ இது மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சிட்ட பிறகு இங்கே ஒரு முக்கோணம், செங்கோண முக்கோணம் போடுறோம். ஒரு பக்கம் செய்தா மறுபக்கம் செய்யணும். ஆ, இந்த குழந்தைங்க தூங்கும் போது கட்டில் எழுப்பி கேளுன்னு பா சொல்லுவோம், சூத்திரமெல்லாம் அப்படிவோம். ஏண்டா பிஎன்ஆர் போய் சூத்திரம் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற, காகிதக்கலை சூத்திரத்தை வந்து சரியாக சொல்கிறேடா அப்படிம்பேன். நண்பா அதெல்லாம் ஈஸி நண்பா, அவங்க உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிறோம்ல அப்படிம்பாங்க. இதே ஒரு நாலு பக்கமும் முக்கோணம், செங்கோண முக்கோணம். இது செங்கோண முக்கோணம் அடிக்கும் போதே கேட்பேன், டே செங்கோண முக்கோணத்துக்கு அவ்வளோ டிகிரி ஆட்டோமேட்டிக் கணக்கும் வந்துடும். செங்கோண முக்கோணம் முடிச்சாச்சுரா, அடுத்து இது வந்து நடுமையம் கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டாம் மடித்து ஒரு அடையாளம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் அடையாளம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடையாளம் பண்ணது தெரியுது. இங்கிருந்து இந்த முனைக்கு விரிகோணம், குழந்தைகளுக்கு விரிகோணத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். இங்கேருந்து இதுக்கு விரிகோணமாக மடிக்கணும், அழகாக அந்த டச் வர மாதிரி மடிக்கணும். இந்த காகிதக்கலையில் கணிதமும் இயல்பாகவே வருது. ஏன் எல்லா கணக்கும் இதில் வந்துடுது. சிவில் இன்ஜினியர்லாம் இந்த கணக்கு பயன்படுத்துகிறாங்க.
பாலத்தை கட்டுவோம் போது அதுக்கு வடிவமைப்பு இதை செஞ்சு பார்த்துட்டு தானே அவன் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு இதுதான் ஓரிகாமி தான். ஓரிகாமி செஞ்சு அது வடிவு பார்த்துட்டு அப்புறமா பாருங்க, நமக்கு கிரிகோமி வந்துடுச்சு, இந்த விரிகோணம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, ரெண்டு பக்கம் கிரிகோமி, இந்த விரிகோணம்னு சொல்லுவாங்க, இதை ரெண்டு பக்கம் விரிகோணம், ஒரு பக்கம் செய்தது இன்னொரு பக்கம் செய்யணும். குழந்தைகளை கொஞ்சம் மெதுவாக தான் சொல்லி கொண்டு கொடுப்பேன், ஏன்னா அவங்க கற்றுக்கிறது செய்யணும். நம்ம மந்திரம் தத்திரமா நிகழ்ச்சி நடத்தல டக்கு 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 டக்குன்னு அவனை கண்ணை கட்டி அதுக்குள்ளே வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறது. இப்போ நம்மளது அப்படி இல்லை, திரும்ப சந்தேகம் இருந்தால் கேளு, அவங்களும் செய்யணும். இங்கே செஞ்சதை கொண்டு உங்கள் அப்பா அம்மாட்ட செஞ்சு காட்டணும், உன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி தரணும். கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்தகத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள்னு சொல்லி அவனை ஐக்கியப்படுத்துவேன். பாருங்கள், இப்போ ஒரு இந்த பக்கம் செங்கோணம் முக்கோணம் போட்டோம், அடுத்தது விரிகோணம் போட்டுட்டோம், இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு மடிச்சு நல்ல நீ விடுறோம், ஏன்னா இதெல்லாம் மடிப்புகளை உள்ளே உட்காரணும் சரியாக. நீங்கள் கேட்டதுனால பெரிய பேப்பர் எடுத்துட்டேன், இதுக்கு ஒரு வடிவை கொஞ்சம் கட் பண்ணுவேன். இருந்தாலும் சரி, மக்கள் நிறைய வருதுட்டு என்ன செய்கிறது, போட்டில் உட்கார வச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் இப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கு மடிக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டுக்கு நடிக்கும்போது குழந்தைகள்கிட்ட பேசுவேன், டே அருந்ததி படம் பார்த்தீங்களா, ஆ பார்த்தேன் நண்பா அப்படிம்பாங்க, டே அருந்ததி கத்தி ரெடி ஆகிடுச்சுடா, என்ன நண்பா அருந்ததி ஓடம் செஞ்சிடன்ட்டு அருந்ததி கத்தி செஞ்சிட்டீங்க, ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே போகிறது தான்டா, அருந்ததி கத்தி ரெடி அப்படின்னு இதை காட்டுவேன். ஆமாம் நண்பா அருந்ததி கத்தி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சரி அதை பிரித்து விட்டு இதை சென்டர் பாயிண்ட்டுக்கு மடிச்சு விட்ருவேன். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த முக்கோணத்தை இந்த பக்கம் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டுக்கு முக்கோணத்தை முடிச்சுட்ருவேன். நல்லா இந்த மடிப்புகள்லாம் உள்ளே உட்காரணுங்கிறதுக்காக திரும்ப ஒரு தவ அங்கங்கே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா கிரீஸ் பண்ணிவிடுவேன். முதல்ல விட இப்போ தான் நண்பா அருந்ததி கத்தி அருமையாக இருக்குதும்மா, அதையே அக்செப்ட் பண்ணிட்டு உடனே இங்கே பார் பிரிக்கிற அப்படின்ட்டு இப்படி பேப்பரை பிரிக்கிறது, பேப்பரை பரட்டி போட்டுறது, பேப்பரை இப்படி பரட்டிடணும். பேப்பரை இப்போ பரட்டிட்டேன், இப்போ கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிக்கணும். இது படகுக்காரன் துடு போடுகிற டிரைவர் சீட்டு, ரெண்டு பக்கம் அவங்க டிஷீட்டெல்லாம் போய் உட்காரக்கூடாது. பொதுமக்கள் வந்து இப்போது எவ்வளோ ஜனங்கள் வந்தாலும் உட்காந்துக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படகை கட்டிட்டோம். இதுதான் காகித ஓடம், காகித ஓடம் வடிவு பாருங்கள், பின்னாடி அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள், முன் பக்கம் இந்த மக்கள் உட்காந்து போகிறதுக்கு டிரைவர் சீட்டு. ஓடம் நீங்கள் இதை செய்ததை காட்டிலும் நீங்கள் இதை கணிதமாக நீங்கள் சொல்லி கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்க. ஒரு செவ்வகம் முக்கோணம் விரிகோணம் ரெண்டாம் அடிக்கும் போது ஸ்கேலாகவும் கொண்டு வந்துடுறோம்ல, ஸ்கேலுக்காக தொலை வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைங்க, ஸ்கேல் இல்லைன்னு எடுக்கிற பேப்பரை மடித்து ஸ்கோடு போட்டு கூட அன்று. இது ஒரு இது இந்த கலையில் வந்து நமக்கு அந்த கணிதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுதுங்க. இப்படி பல்வேறு கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து நானும் அந்த இரண்டு நாளில் கல்வி சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் ஏற்படுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு, நீங்கள் குழந்தைகளோடு நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா இரண்டு நாளில் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து குழப்பங்களும் தெளிவாகி கல்வி எஜுகேஷன் அப்படின்னா என்ன எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். வாய்ப்புள்ள நண்பர்கள் டிசம்பர் மாதம் 23-24 பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் நீங்கள் குழந்தைகளோடு வந்து நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக புக் செஞ்சுட்டு வரணும், பதிவு செஞ்சுட்டு வரணும். anatomictherapy.org வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு தயவு செய்து வாங்க. அப்படி அந்த ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ண தெரியாதவங்க மட்டும் 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வகுப்புக்கு பதிவு செய்த நபர்கள் மட்டுமே வர வேண்டும். வாருங்கள், கல்வி சம்பந்தமாக ஒரு புரிதலை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.